ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நம்ம பார்ட்டி காலத்து ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் சின்ன வயசா இருக்கும்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத நாளையில எங்க அம்மா இந்த மாதிரி ஸ்பைசியா அரிசியை வறுத்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன்ல ரேஷன் அரிசியை சேர்த்துடலாம். ரேஷன் அரிசின்றதுனால கழுவி சேர்க்கிறேன். இத நல்லா மிதமான சூடுல பொன்னிறமா வறுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி சுண்டினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரேஷன் அரிசியை நான் ஏன் கழுவி சேர்த்தேன்னா அதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால நம்ம கழுவி சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். பொன்னி அரிசியில் வராது. பொன்னி அரிசியில் நீங்கள் வறுத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் தான் அரிசி வறுப்படும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரேஷன் அரிசி இல்லாமல் வேற எந்த அரிசியில் செஞ்சாலும் அந்த மொறுமொறுப்பும் டேஸ்ட்டும் வராது. கார அரிசி வறுவல் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, செலவும் இல்லை. ஈஸியாக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அரிசி வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறதுனால. அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அரிசி எடுத்து வாயில் போட்டு மெல்லும் போது நல்லா மாவாக போயிடணும், அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசியை தாளிச்சிடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் நசுக்கி வச்சு 6 பல் பூண்டை சேர்த்துடலாம். பூண்டோட கலர் மாறினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரேஷன் அரிசியை அப்படியே கூட வறுத்துக்கலாம். ஸ்மெல் இருந்ததுன்னா கழுவி வறுத்துக்கோங்க. வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, வெறுப்பாக இருந்தால் இந்த மாதிரி அரிசி வறுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான கார அரிசி அதாவது ஸ்பைசி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. இதில் பூண்டு கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே அளவோட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.